பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. சாக்கர் மலையா சாராய மலையா, புதருக்குள் இருக்கும் மர்ம பாதைகள், அரெஸ்ட் ஜாமீன் பிசினஸ், தலைவலியில் லஞ்ச காக்கிகள், சாராய சாம்ராஜ்யமாகும் வேலூர். திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகின்றன. இதற்கிடையில் காவல்துறையினர் அந்த மலைப்பகுதிகளுக்கு சென்று கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் இடங்களை கண்டறிந்து கள்ளச்சாராய அடுப்புகள், சாராய ஊரல் மற்றும் மூலப்பொருட்களை அளித்து வருகின்றனர். இருப்பினும் அங்கு இடைவிடாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருகிறது. அதே நேரம் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுப்பதில்லை. கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் கூட்டு வைத்து கொண்டு பெயருக்கு மட்டும் வழக்கு போடுகிறார்கள். அது மட்டுமின்றி வெறும் பெயருக்கு மட்டும் ரைடில் ஈடுபட்டு கள்ளச்சாராய ஊழல்களை அளிக்கிறார்கள், அவ்வளவுதான். அதேபோல் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களையும் விற்பவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர். அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வரும் வியாபாரிகள் மீண்டும் சாராய விற்பனை செய்கிறார்களா என கண்காணிப்பதில்லை. இத்தகைய சூழலில் போலீசாரின் மெத்தன போக்கால் சாராய சாம்ராஜ்யமாக இந்த மாவட்டங்கள் மாறியுள்ளன என அப்பகுதி மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள மாதக்கடப்பா, தேவராஜபுரம், கோரிப்பள்ளம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் நந்தினி தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்தனர். அப்போது போலீசார் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட வியாபாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்நிலையில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் கடந்த இரண்டு நாட்களாக கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து தேவராஜபுரம் பகுதியில் சாராயம் காய்ச்ச தயாராக இருந்த சுமார் 1800 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள், கோரிப்பள்ளம் பகுதியில் 1300 கள்ளச்சாராய ஊரல்கள், 65 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் சாராயம் காய்ச்ச பயன்படுத்தும் அடுப்புகள் மூலப்பொருட்களையும் கண்டறிந்தனர். இதையடுத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதை வஸ்துக்களை அந்த இடத்திலேயே கீழே கொட்டி முழுவதுமாக அழித்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கள்ளச்சாராய கும்பலை சேர்ந்த ஏழுமலை மற்றும் தங்கம் ஆகிய இரண்டு பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். அதேபோல் பேரணாப்பட்டு காவல் ஆய்வாளர் ருக்மான் கதன் தலைமையிலான போலீசார் லக்ஷ்மிவெடி மலைப்பகுதியில் நடத்திய சோதனையில் சுமார் 1100 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதனை அந்த இடத்திலேயே அளித்தனர். அதைத் தொடர்ந்து குடியாத்தம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் சின்னத்துறை தலைமையிலான போலீசார் சாத்கர் மலைப்பகுதியில் சோதனை மேற்கொண்டு சுமார் 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் மற்றும் 60 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். இத்தகைய சூழலில் மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மீண்டும் இந்த தொழிலை செய்யாத வகையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், வங்கி கடன்கள் ஏற்பாடு செய்து தந்து வேறு தொழிலுக்கு மாற்ற வேண்டும். அதே நேரம் இவர்களை இந்த தொழிலை விட்டு வெளியே போக விடாமல் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்ட போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர்.
தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.